உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது தான் மேல்நடைய அடையணும் நினைக்கிறவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். இது ஒரு பொக்கிஷம். இந்த புத்தகம் வள்ளுவன் காலத்திற்கு சென்றதாக நான் உணர்கிறேன். அத்தகைய முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து மக்கள் அறிய வேண்டும். ஆசிரியர் திரு கோ திருமுருகன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723739741. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அருளாளர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், இளையான்குடி என்கிற ஊருக்கு சொந்தக்காரர். மாறன் என்பது அவருடைய பெயர். இளையான்குடி மாற நாயனார், அதாவது அடுத்தவர்களுக்கு அமுது ஊட்டுவது, அதிலும் இறையடியார்களுக்கு அமுது செய்விப்பது ரொம்ப முக்கியமானது. அதான் அந்த காலத்தில் உணவகங்கள் சத்திரங்கள் அது இதுன்னு நிறைய கிடையாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு செல்லக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, நிறைய ஹோட்டல்கள் இருக்குது, தங்கு விடுதிகள் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் சங்க காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழர்களுடைய அந்த பண்பாட்டில் தலை சிறந்தது விருந்தோம்பல். யார் வந்தாலும் சாப்பிட வைக்கிறது, உணவு பரிமாறுவது. அதுலேயும் இந்த சிவனடியார்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன ஏது என்ன நினைப்பில் இருக்காங்க, பசிக்குமா என்ன தெரியாது. அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவர்களை இளைப்பார வைத்து அவர்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி மலர் தூவி அவர்களை வந்து மரியாதை செய்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பிறந்ததன் பயன் வந்து அடியவர்களுக்கு அமுது ஊட்டுவது அப்படின்னு வாழ்ந்த அடியார்கள் தான் இந்த நாயன்மார்களில் பெரும்பாலானோர். பெரிய பணக்காரர், நிறைய நிலங்களே உழுது பயிர் செய்து விளைவிக்கிற வேளாண் குடியில் பிறந்தவர் இளையான்குடி மாற நாயனார். நல்ல வசதி. ஏர் மூலமாக பெற்ற விளைச்சலையெல்லாம் நேரே வருகிற எல்லா அடியவர்களுக்கும் உணவாக பரிமாறி 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 அதில் ரொம்ப மகிழ்ச்சி கண்டவர், அதில் உரமேறியவர். அப்படிப்பட்ட இளையான்குடி மாற நாயனார் அவருக்கு வாய்த்திருக்கிற மனைவியும் அப்படி. ரெண்டு பேரும் இந்த மாதிரி அன்றாடம் அடியவர்களுக்கு சோறாக்கி உடம்பு வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு அமுதுன்னு பேர். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்கும்? சிவபெருமான் அவர்களையும் பரீட்சித்து பார்ப்பதற்கு, சோதனை செய்து பார்ப்பதற்கு முடிவெடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த உடைமைகள் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் விற்று 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 அடியவர்களுக்கு அமுது செய்விக்க அது தொடங்கினாங்க. ஒரு கட்டத்தில் குடியிருந்த பெரிய மாளிகைகள் போயின, நிறைய நிலபுலன்கள் எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் குத்தகைக்கு ஒரு இடத்தை எடுத்து அதில் விவசாயம் பண்ணி நெல், அன்னைக்கு தான் போய் நெல் பயிருக்காக நெல்லை விதைச்சிட்டு வந்திருக்கார். ஒரு குடிசை வீட்டில் வாழ்க்கை இருந்தாலும் இந்த அடியவர்களுக்கு உணவு பரிமாறுவது என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நல்ல மழைக்காலம், குத்தகைக்கு எடுத்துருக்கிற கொஞ்சோன்னு இடத்துல வீட்டில் இருந்த கொஞ்சோன்னு விதை நெல், இப்போ நெல்லுன்னு நம்ம அறுவடை செய்வோம், ஒரு 100 மூடை வருதுன்னு வச்சுங்களேன், அதில் சாப்பாட்டுக்கு இந்த ஆண்டு முழுவதுக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு எத்தனை மூடை எடுத்து வை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா விதைக்கு அடுத்த போகத்துக்கு விதைக்கிறதுக்கு 100 மூட்டையும் தந்திருக்குல்ல, 1 மூடை தந்திருக்கோம், அந்த 1 மூட்டையை தனியாக திருப்பி எடுத்து வை விதை நெல். அது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு, அப்புறம் உறவினர்கள் கொடுப்பது, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் விற்கிறது. இப்படி தான் பண்ணுவாங்க. இது மாதிரி விதை நெல் என்று கொஞ்சம் வச்சுருப்பாங்க, சும்மா ஒரு சின்ன கூடையில் வச்சுருந்துருப்பாங்க, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு போய் காலையில் தான் போய் அந்த குத்தகை கிடத்த நிலத்தில் விதைச்சிட்டு வந்திருக்கார் இளையான்குடி மாற நாயனார். சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, விதைச்ச நெல்லாம் முளைக்குமா, அது பூரா அந்த வயல்லையே அப்படியே அந்த தண்ணி பெருக 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 அதில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிற நிலமையில் இருக்கும். இவர் யோசிச்சுட்டு படுத்திருக்கார் வீட்டில், சாப்பிடல, ஒன்றும் இல்லை வீட்டில், பசி, இரவு, நள்ளிரவு ஆயிடுச்சு, 12 மணி, நள்ளிரவு 12 மணி, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா ஒரு சிவனடியார் நிற்கிறார், நம்மால் வந்துட்டார். வந்தோடனே கடும் பசி,
சரியான மழைன்னு உள்ள புலம்பிக்கிட்டே உள்ளே வந்தோடனே அவரை தோட்டுறதுக்கு துணியெல்லாம் கொடுத்து அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி ஐயா இங்கே இருங்க சூடாக அமுது செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவரும் அந்த அம்மாவும் சொல்லிவிட்டு அந்த திண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உள்ளே வந்தாங்க வீட்டுக்குள்ளே. எங்கே பார்த்தாலும் மழை, கடுமையான மழை. இந்த நேரத்தில் அவர் வந்திருக்காரு, கடுமையான பசியில் வேறு வந்திருக்காரு, என்ன செய்வது? ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க. என்ன செய்வது? மனைவிகிட்ட கேட்குறார் இளையான்குடி மாறநாயனார். என்ன செய்கிறதுன்னு இந்த நேரத்தில் கேட்டால் என்னங்க, பக்கத்து வீடுகளுக்கும் போக முடியாது, சரியான மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே எல்லா வீட்லேயும் வாங்கிட்டோம், இனி எங்கே போய் வாங்கிறது, இவருக்கு எப்படி சோறு சமைத்து கொடுப்பது, அமுது எப்படி ஊட்டுவது அப்படின்னு கேட்குறேன். அப்போ பலார்னு ஒரு மின்னல், மின்னல் அந்த ஒளியில் இந்த அம்மா மனசில் ஒரு மின்னல் சிந்தனை புறப்படுகிறது. ஏங்க, காலையில் நம்ம கூடையில் வந்து நெல் எடுத்துகிட்டு போய் நம்ம நிலத்தில் விதைச்சிட்டு வந்தீங்கள குத்தகை கெடுத்து, ஆமாம், இப்போ அது முளைச்சிருக்காது, மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு, எல்லாம் நம்ம வயல் மேலே அந்த தண்ணீரில் அது மிதந்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் அந்த வயலில் மிதந்துக்கிட்டு இருக்க அந்த நெல்லுகளை அப்படியே அரித்து கூடையில் போட்டு கொண்டு வந்தீங்கன்னா பக்குவமாக அதை வந்து இடித்து அரிசி எடுத்து சாதமாக்கி அருமையாக நான் வந்து பரிமாறிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எவ்வளோ பெரிய தயாள சிந்தனை, எந்த எவ்வளோ பெரிய அன்ன பூரணி பாருங்கள் அந்த அம்மா. இவரை துணிஞ்சிட்டார், கூட எடுத்துக்கிட்டு அந்த கொட்டுகிற மலையில் அப்படியே போகிறார், மேடு பள்ளம் எதுவும் தெரியாது தண்ணியில். இவருடைய இடத்த பார்த்து அந்த நிலத்தை பார்த்து மேந்துக்கிட்டு இருக்க அந்த நெல்லுகள்லாம் வாரி 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 அந்த கூடையில் போட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா, இதை முதல்ல வந்து வறுத்து அதுக்கப்புறம் இடித்து அதுக்கப்புறம் அரிசி ஆக்கணும், இந்த கொட்டுற மலையில் விறகு இல்லையே வீட்டில் எரிக்கிறதுக்குன்னு ஒன்னே, இந்த வீட்டு கூரையில் இருக்கக்கூடிய அந்த களிகள்லாம் எடுத்து குச்சிகள்லாம் எடுத்து இதை கொடுத்து, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கறி வேணுமே அப்படின்னு ஒன்னே, நம்ம குப்பை குழியில் வந்து கீரை முளைச்சி கிடக்குன்னு சொல்லி அது குழி நிரம்பாத குழியில் அந்த பயிர் தலைவிட்டு கொண்டிருக்கிற அந்த பாச பயிரையெல்லாம் பறிப்பது போல் அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறார். இந்த பிறவி புணியெல்லாம் அப்படி பறிப்பது போல் ஒவ்வொரு கீரையாக அப்படி ஆஞ்சு 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 எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அழகாக சமைத்து சாதம் கீரை கறி எல்லாம் தயார் பண்ணி அடியவரே வருக அமுது தயாராக இருக்கிறதுன்னு போனோடனே அங்கே ஜோதி புலம்பாக அவர் மாறிவிடுகிறார் சிவனடியார். தன்னுடைய உருவத்தை காட்டி எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் இறை அடியவர்களுக்கு சிவனடியார்களுக்கு அமுது சேவிக்க வேண்டும் என்கிற பெரும் நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் எல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மண்ணுலகில் இருந்து தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். எவ்வளவு முயற்சி செய்து நாம் உழைத்து ஈட்டுகிற எல்லா பொருளையும் நல்லவர்களுக்கு தகுந்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த தாளாண்மை வேளாண்மை என்கிற ரெண்டு சொற்களையும் திருவள்ளுவர் வைத்து கொண்டு சொல்வார். தாளாண்மை என்பது முயற்சி, வேளாண்மை என்று சொல்வது திருவள்ளுவர் சொல்லுகிற வார்த்தையில் பார்த்தால் விவசாயம் கிடையாது, அடுத்தவர்களுக்கு உதவுவது. அப்படி செய்துவிட்டு வாருங்கள் என்று சிவபெருமான் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இனி இந்த வீட்டில், இனிமேல் இந்த வீட்டில் குபேரன், அந்த சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய அந்த குபையோடு வந்து இருந்து கொண்டு உங்களுக்கு உதவியாளராக இந்த வீட்டிலே தங்க போகிறார் குபேரன். பாருங்கள், குபேரன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரர் குபேரன். அவரை கொண்டு வந்து இளையான்குடி மாறநாயனார் வீட்டில் வேலையாளாக வச்சுட்டு போகிறார் சிவபெருமான். அவன் கூட இருந்து உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீங்கள் வாரி வழங்கி கொண்டே இருங்கள், எல்லாருக்கும் அமுது செய்து விட்டு கொண்டே இருங்கள் என்று ஆசீர்வதித்து விட்டு செல்கிறாராம். திருவள்ளூர் ஒரு திருக்குறள் சொல்லுவார், வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்பது அந்த திருக்குறள். வருகிற விருந்தினர்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு, இவங்க ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல, அப்பையும் தயார் பண்ணிவிட்டு அவரை தான் சாப்பிட கூப்பிட்றாங்க. விருந்து ஓம்புதல், வருகிற விருந்தினரை முதல்ல சாப்பிட சொல்லி மிச்சம் இருக்கிற அவன் வச்சுட்டு போகிற மிச்சம், சாப்பிட்டது அவனுக்கு போட்டது போக மிச்சம் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அதை சாப்பிட்றான் பாருங்களேன். விருந்தோம்புதல் முதற் கடமை, அதுக்கு பின்னாடி மிச்சம் இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், நம்ம பசியை மாத்துறது அடுத்து ரெண்டாவது கடமை என்று இருப்பவனுடைய நிலத்தில் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, விதைக்காமையே பயிர் வளரும்யா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார்.
அது எப்படி விதை விதைக்காமல் பயிர் வளரும்னா, இப்போ விதைச்ச விதையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் யார், இளையான்குடி மாற நாயனார். இவருக்கு சமைக்கிறதுக்காக எப்படி அங்கே என்ன பயிர் முளைக்கும், முளைக்க போதில் குபேரனே வந்துட்டார் வீட்டுக்கு வேலையாளா. இனி உனக்கு என்ன வேணுமோ அவரே விளைவித்து கொடுப்பார். அதனால் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலத்தில் வித்தும் இடல் வேண்டும் என்பது தேவையில்லை, அதுவாக வரும். விதைத்தா தான் அறுக்க முடியும்வாங்க. நீங்கள் விதைக்காமலேயே கூட அடியவருக்கு அமுது செய்விக்கும் கடமையில் ஈடுபட்டால் முளைத்து வரும், செழித்து வரும் என்பதற்கு இளையான்குடி மாற நாயனார் ஒரு அருமையான சான்று. அடுத்தோடு அருளாளரோடு சந்திப்போம். வணக்கம். ஆன்மீகன்றது அடுத்தவங்களை எட்டி பார்க்கறது இல்ல, தன்னைத்தானே உணர்றது. இந்த ஆப்ப கொஞ்சம் ஏத்தி குடுறா பாட்டி, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, தொலை பண்ண அம்மாட்டே சொல்லிடுவேன். டேய் பிரணவ், ஜீவாமிர்தம் புக்கு இப்ப ஆப்ல வந்துச்சாண்டா, அத போன்ல இன்ஸ்டால் பண்ணி குடுறா. முதல்ல பிளே ஸ்டோர் போய் கிளிக் பண்ணு, மேல பட்டை அடிச்சு பொட்டு வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கா, அதுல ஜீவாமிர்தம் டைப் பண்ணு. சரி, இதான் ஜீவாமிர்தம் ஆப், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணு. என்ன பண்றாத, ஆன்மீகங்கிறது அடுத்தவங்களை எட்டி பாக்கிறது இல்ல, ஓஹோ தன்னைத்தானே உணர்றது. சித்தர்கள் மகான்களுக்கான ஆன்மீக தமிழ் மாத இதழ் ஜீவ அமிர்தம் இப்போது செல்போன் செயலி வடிவில் டவுன்லோட் செய்யுங்கள், பிறவி பயனடையுங்கள்.